குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் கிளாஸ் பார்க்க போகிறோம். தமிழில் பார்த்திங்கன்னா சொல வடைகள். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சொல வடைகள். அது வந்து ஒரு பொம்மலாட்ட கதை. பொம்மலாட்டம்னா நமக்கு என்னதுமா, நம்ம கோயில் திருவிழாக்கள்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொம்மைகள் வச்சு பேசி பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நுழையும் முன்னால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சொல வடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. இவை பேச்சு மொழியின் அழகிலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். சொலவடைகள் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சின்ன சின்ன வட்டார, அதாவது நம்மளை சுற்றி நடக்கிற பேச்சுகள் மாதிரி நம்மளோட ஸ்லாங்லேயே இருக்கும். அது வந்து நம்மளோட பண்பாட்டு கூறுகளை கொண்டிருக்கும். பொருட்செறிவு மிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் நம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனி சிறப்பாகும். இந்த மாதிரி பயன்படுத்துகிற சிறப்பு வந்து எதுக்கா, தொன்மை வாய்ந்த மொழிக்கு தான். தொன்மை வாய்ந்த மொழி தானே நம்ம தமிழ் மொழி, அதான் சொல்கிறாங்க அதுக்கும் தனி சிறப்பு. சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக பார்ப்போம். இங்கே ஒரு நாட்டுப்புற கதையாக கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கதை சொல்லி. பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கதை சொல்லி, என்ன சொல்கிறாங்க, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை அப்படிங்கிற கதையை பற்றி பொம்மலாட்டம் வாயிலாக பார்க்க போகிறோம். இந்த பையன்தான் நம்ம கதாநாயகன். இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு வருவான். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்காமல் புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட புடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியலை. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு. இந்த பையன் இருக்காலையா, அவன் ஸ்கூலுக்கு போகாமல் ரொம்ப சேட்டை பண்ணுவானா, அதுதான் அவனை அவங்க அப்பா கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. அவங்க அதில் ஒரு பழமொழி சொல்கிறாங்க பாருங்களேன், புண்ணுக்கு மருந்து போட முடியும் ஆனால் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? முடியாது இல்லையா. அடுத்து அப்பா, அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது, இப்போ நீ சரியாக படிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது, ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பார். என்ன சொல்கிறாங்க அவங்க அப்பா, ஒரு பழமொழி சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள், அணை உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராது. அணை உடைஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம என்ன தான் அழுதாலும் அந்த தண்ணி வராது நமக்கு. அதே மாதிரி தான் இப்போ நீ சரியாக படிக்கலை அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது, ஒழுங்காக நீ பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறான். பையன் சொல்கிறான், படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். கதை சொல்லி சொல்கிறாரு, விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்ம பகைங்கிற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடி தான் படிக்க வைக்கணும். எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. பொறுமையாக அறிவுரை சொல்கிறாரு, ஆனால் பையன் கேட்கலை. கதை சொல்லி என்ன சொல்கிறாரு, விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்ம பகை. சில பார்த்துருப்போம் இல்லையா, நல்லா விளைஞ்சி இருக்கும், அதை போய் நம்ம ஆடு சாப்பிடுவோம், எவ்வளோ எப்படி இருக்கும், அடித்து பற்றி விடுவோம் இல்லையா. அதான் சொல்கிறாங்க, விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை, அது கிட்டேயே போகக்கூடாது. இந்த பயங்கிட்டையும் போராடி தான் படிக்க வைக்கணும் போல், எறும்பு ஊரை கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வருவார் அவங்க அப்பா. பொறுமையாக அறிவுரை சொல்கிறாரு, ஆனால் அவங்க பையன் கேட்கலை. பையன் சொல்கிறான், போப்பா, பள்ளிக்கூடம் போகிற வேலையெல்லாம் எனக்கு ஒத்தே வராது அப்படின்னு சொல்கிறான். கதை சொல்லி சொல்கிறாரு, அப்பாவுக்கு கோபம் வருது, சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. அம்மா, ராசா, உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும், நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மா என்ன பழமொழி சொல்கிறாங்க, உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும், நல்ல மாடை தானே நம்ம விலை கொடுத்து வாங்குவோம், சோம்பேறியான மாடு, பால் தராத மாடு, உழைக்காத மாடு நம்ம வாங்குவோமா? மாட்டோம் இல்லையா. அதே தான், அப்போ நீ படிக்கலைன்னா அந்த ஊரில் யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு நீ பள்ளிக்கூடத்துக்கு போயா, நல்லா படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கதை சொல்லி. கதை சொல்லி, அடைமலை விட்டாலும் செடிமலை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல இருக்குன்னு நினச்சி பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அவனுக்கு படிக்க பிடிக்கலை, நினச்சதான் கழுதை எடுத்தான்
ஓட்டம்ங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்குறான். அங்கே எறும்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு. கதை சொல்லி என்ன சொல்கிறாரு, அடமலை விட்டாலும் செடிமலை விடாது அப்படிங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் இந்த அம்மா விட மாட்டாங்க போல அப்படின்னு நினச்சி பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். ஆனால் அவனுக்கு அங்கே படிக்க பிடிக்கவே இல்லை. விளையாட யாராவது கிடப்பாங்களா அப்படின்னு சொல்லி தேடுறான். தேடிட்டுருக்கப்ப அங்கே ஒரு எறும்பை பார்க்குறான் பையன். எறும்பே எறும்பே, என் கூட விளையாட வரியா அப்படின்னு கேட்குறான். அந்த எறும்பு சொல்லுது, போ போ, உனக்கு தான் வேலை இல்லை. குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் எங்கள் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நெய்யெல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா? நான் கிளம்புறேன், நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு. அந்த எறும்பு என்ன சொல்லிடுச்சான், போப்போ நானும் கூட விளையாட வரமாட்டேன், எனக்கு நிறைய வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பழமொழி சொல்லுது. என்ன சொல்லுதான், குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்ட பூவுக்கு அழுவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சாப்பாடு கொண்டு வரணும், அரிசி நெய்யெல்லாம் போய் சேகரிக்கணும். சொப்பனம் அப்படின்னா கனவுமா, சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா, போப்போ நான் கிளம்புறேன், நீ வேற அந்த தேனி கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லுது. உடனே பையன், தேனி தேனி நீ என் கூட விளையாட வரியா அப்படின்னு கேட்குறான். தேனி சொல்லுது, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை, 1000 கலம் நெல்லுக்கு 1 அத்துப்பூச்சி போதும். உன்னை போல் ஒரு ஆள் இருந்தால் எங்கள் கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்குது, போ போ அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன சொல்லிச்சு, உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தால் எங்கள் கூட்டமே கெட்டு போயிடும், எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்குது, நீ போ போ அப்படின்னு சொல்லிடுச்சு. பையன் சொல்கிறான், உங்கள் கூட்டத்தில் 1000 தேனி இருக்கே, நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலைனா என்ன குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறான். தேனி சொல்லுது, ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனித்தான் கருணை போட முடியும். என்ன சொல்கிறான், ஆள் மட்டும் கூடிட்டுருந்தா அந்த பாம்பு செத்து போகுமா? என்ன போகாது இல்லையா? அதே மாதிரி என் கையை ஊனி தான் கருணம் போட முடியும். பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ளே நான் தேன் எடுக்க போகணும். பூவெல்லாம் சாயங்காலம்னா மூடிடும் இல்லையா, அதுக்குள்ளே நான் போய் தேன் எடுக்க போகணும், என்ன விடு அப்படின்னு சொல்லி அந்த தேனி சொல்லுது. ஓகேம்மா, பாய். நம்ம இதோட கண்டினியூஸ் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவாக மேம் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவாம்மா, பாய்.